ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் நானும் நல்லா இருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து காலையில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக கடகடன்னு கொஞ்சம் வெரைட்டியாக பண்ணியிருந்தேன் ஸோ அது உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சங்காட்டிக்கு காலையில் ரொம்பவே ஈஸியாக ரிலாக்ஸாக பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறதும் சரி அதே மாதிரி ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு ரொம்ப சிப்பராக ஈஸியாக இருந்துச்சு காலையில் கொஞ்சம் ஹரிபரியாக சமைக்கிறவங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் வெரைட்டியாக ஹெல்த்தியாக பசங்களுக்கும் சரி வீட்டில் எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இண்டோர் பிளான்ஸ் கொஞ்சம் எடுத்து நைட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் சரி காலையில் வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு காலையில் ஒரு ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி தான் கிச்சனுக்கு வந்திருந்தேன் நைட்லேயே ரைஸ் பார்த்தீங்கன்னா ஊற வச்சு வச்சிருந்தேன் ஏன்னா லெமன் ரைஸ் இன்னைக்கு பண்ண போகிறோம் சாதம் கொஞ்சம் நீட்டமாக உதிரி உதிரி அழகாக வரும் ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி காலிஃப்ளவரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் நேரம் உப்பு தண்ணியில் போட்டுட்டு அதையும் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ மார்னிங் இதெல்லாம் நமக்கு அவ்வளோ டைம் சேவாக இருக்கும் அதே மாதிரி மட்டன் கோழா உருண்டை வந்து பண்ணியிருந்தேன் ஃப்ரை பண்ணி வைக்கிறதுக்காக ஸோ ரெடி பண்ணி வச்சாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ராகி மாவு காலையில் வந்து இட்லி பண்ணுறதுக்காக அரைச்சி வச்சுருந்தேன் சூப்பராக கடலில் புளிச்சிருக்கு இவ்வளோ தான் நைட்டு நான் பண்ணி வச்சிருந்தது ஃபஸ்ட்டில் சாதம் வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சுட்டேன் ஏன்னா வந்து எப்போவுமே வெரைட்டி ரைஸ் நம்ம பண்ணுறப்போ ரைஸ் கொஞ்சம் ஆறு இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து கிளறப்போ அது வந்து உடைஞ்சி போகாமல் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இட்லிக்கும் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் ஸோ இட்லி மாவு வந்து ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நான் இட்லி ஊற்ற போகிறேன் இந்த ராகி மாவு பார்த்தீங்கன்னா முக்கால் கப் ராகி அதுக்கப்புறம் கால் கப் ரைஸு ஒரு அரை கப் உளுந்து கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி போட்டிருந்தேன் ஸோ இந்த தான் நான் போட்டு வந்து அரைச்சி வச்சுருந்தது இந்த மட்டன் கோலா வந்து நான் நைட்டில் பண்ணி வச்சதை எப்படி அப்படி பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஒரு ஆறு மாதம் வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் அவசரத்துக்கு பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸாவோ இல்லை உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு யாராச்சும் வந்தாங்கன்னா கூட வந்து கடகடன் எடுத்து சமைச்சு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவே கிராண்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஸோ இந்த ரெசிபி வந்து இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் எப்படின்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி நான் இன்றைக்கி வந்து சாப்பரில் தான் போடுறேன் நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் கூட வந்து நம்ம போட்டு செஞ்சுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பத்து புதினா இலை ஒரு பத்து கருவேப்பில ஒரு கொத்து மல்லி இலை இதை ஃபர்ஸ்ட்டில் இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கணும் ரொம்ப பேஸ்ட் ஆக்கிடக்கூடாது குறை குறை அரைச்சிக்கணும் அதே மாதிரி கிலோ வந்து மட்டன் கீமாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா இருக்க வடித்து எடுத்து வச்சிருந்தேன் ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு ஸோ நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து இப்போ நம்ம தண்ணி சொட்டு கூட சேர்க்காமல் நல்லா வந்து கட்டியாக நம்ம அரைச்சிக்கலாம் இது வந்து பேஸ்ட் ஆக வேண்டாம் ஒரு முக்கால் பதம் வந்து நம்ம அரைஞ்சால் போதும் நீங்கள் மிக்சி ஜார்லேயும் இது சூப்பராக இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு தண்ணி இன்கேஸ் உங்களுக்கு ஜாஸ்தியாக போகிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பொட்டுக்கடல மாவு நீங்கள் போட்டு அடைச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பால் பண்ணி ஒரு ட்ரேயில் நீங்கள் அடுக்கி வச்சிங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு சூப்பராக உங்களுக்கு வச்சு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் தேவைக்கு மட்டும் எடுத்து ஃப்ரை பண்ணால் போதும் ராகி இட்லி கூட தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு வெங்காய சட்னி பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுட்டு கூடவே காரத்துக்கு ரெண்டு வத்தல் மிளகாய் சேர்த்துருக்குறேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் வந்து நான் ஒன்று சேர்த்துருக்குறேன் நான் சேர்த்த பெரிய வெங்காயம் ரொம்ப பெருசாக இருந்தங்காட்டிக்கு ஒன்று சேர்த்து நீங்கள் வந்து மீடியம் சைஸுனால் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பல் பூண்டு சேர்த்து நீங்கள் வதக்கிக்கோங்க வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த பதம் வதங்கி வரக்கூடிய டைமில் தக்காளி ஒன்று பெருசாக கட் பண்ணி அதையும் வந்து ஆட் பண்ணிட்டேன் தேவையான அளவு உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப வந்து மொறு முறுலாம் வதக்க தேவையில்லை லைட்டாக வதக்குனா போதும் சைடில் பார்த்தீங்கன்னா இட்லி வெந்துடுச்சு இப்போ எல்லாம் வதக்கி முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கால் கப் தேங்காய் நான் சேர்த்துருக்குறேன் ஸோ இதுவும் லைட்டாக அந்த சூட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு அவ்வளோ தான் சட்னிக்கு நீ அரைக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அதை இன்றைக்கி வந்து ஒரு சைனீஸ் ரெசிபி நம்ம வந்து ஒரு ஸ்வீட் காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் குழந்தைங்க இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வந்து நான் கட் பண்ணி வச்சாச்சு ஸோ இப்போ வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு வெங்காயம் அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணிவிட்டேன் ஸோ இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியுது இல்லையா இந்த ஒரு பதம் வதங்கினது போது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரன்னு ஆட் பண்ணேன் ஸோ அதுவும் வந்து நல்லா கொஞ்சம் இது மாதிரி மெல்ட் ஆனதுமே காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க அதை நம்ம வந்து இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம் காலிஃப்ளவர் வந்து நம்ம தண்ணி சேர்க்காம இருந்தால் கொஞ்சம் கிரன்ச்சியாக தான் இருக்கும் இப்போ ஒரு கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் நான் வந்து சேர்த்துருக்குறேன் ஸோ தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதை ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சிடலாம் ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்காக நைட்டில் கொஞ்சம் நட்ஸ் எல்லாமே ஊற வச்சு வச்சிருந்தேன் ஸோ அதை வந்து ரெடி பண்ணிட்டேன் ஸோ இந்த மாதிரியான குக்கிங் ப்ராசஸ் டைமில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒன் பை ஒன் வேலைகளை வந்து கோர்த்து பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா சட்னிக்கு நம்ம வந்து வதக்கி வச்சுருந்தது நல்லா ஆறிடுச்சு ஃபர்ஸ்ட்ல வந்து தண்ணி சேர்க்காம தான் அரைச்சிருந்தேன் ஸோ இந்த மாதிரி கட்டியாக இருந்தது பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுக்குறப்போ டைம் ஆகுறப்ப இன்னும் கொஞ்சம் கட்டியாக ஏன்னா நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்குறோம் இல்லையா ஸோ ஒரு கால் கப் அளவு தண்ணி நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன் இந்த பதமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு டூ ஹார்ஸ்க்கு அப்புறம் கூட சாப்பிட்றப்ப கரெக்டாக இருக்கும் கடுகு உளுத்தம் பருப்பு கறிவேப்பில மரமிளகா போட்டு தாளிச்சிட்டு இப்போ நான் ஆட் பண்ணியாச்சு அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி வந்து ரொம்ப புளிப்பு இல்லைன்னா ஒரு ஒரு சொல்ல அளவுக்கு நீங்கள் புளி இதில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம காலிஃப்ளவர் வந்திருக்கான்னு பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்கு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் நான் வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ இந்த ரெசிப்பி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி ஸோ இது இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசியில் மல்லி இலையும் கொஞ்சமாக வெங்காயத்தால் வந்து நான் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் வெங்காயத்தால் இல்லைன்னா கூட நீங்கள் இந்த மல்லி மட்டுமே சேர்த்தா போகுது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் வந்து குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி பசங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கடைசியாக லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு ஆயில் கொஞ்சம் அதிகமாக நான் சேர்த்துருந்தேன் கடுகு கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு வரமிளகா அப்புறமா கறிவேப்பில போட்டு அப்புறமா இப்போ வேக வச்சு வச்சுருந்த ரைஸில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பதமாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க ரைஸ் நல்லா ஆரிந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறப்போ உடஞ்சி போகாது அதே மாதிரி எலுமிச்சம்பழம் ஜூஸ் அப்புறமா மஞ்சத்தூள் உப்பு வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அந்த ரைஸ் வந்து எண்ணெயில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது நல்ல ஒரு கோட்டிங் கொடுக்கும் அதுக்கப்புறமா இந்த ஜூஸ் நம்ம ஆட் பண்ணிட்டு அடுப்ப சிம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம மிக்ஸ் பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க இந்த மாதிரி பண்றப்ப ரைஸ் வந்து ரொம்ப உதிரியா இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிட்டு ஒரு கால் கப் எனக்கு வந்து வேர்க்கடலை ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால நான் வந்து வேர்க்கடலை ஆட் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு ஆச்சா அவ்வளோதான் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஒரு ஃப்ரூட் பார்த்திங்கன்னா தக்காளி பழம் மாதிரியே இருக்கும் ஆனால் தக்காளி கிடையாது இந்த பழம் பார்த்திங்கன்னா இதோட பேர் கக்கா ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விண்டர் சீசன் வரப்போகுது இல்லையா அந்த டைமில் மட்டும்தான் இங்கே அதிகமாக வரும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக இது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கண்ட்ரிலேருந்து வருது இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நுங்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வருஷத்தில் ஒரு ரெண்டு மாதம் மட்டும் இது வந்து மார்க்கெட்டில் நமக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ அந்த டைமில் மட்டும் நம்ம வாங்கிக்கிறது ஸோ இது வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்களுக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அது கட் பண்ணி வச்சு கொடுத்துருந்தேன் ஸோ பசங்களோட டிஃபன் பாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டில் வந்து பையனோட வண்டி வந்து ஒரு செவன் ஓ கிளாக் அந்த மாதிரி வந்துடும் ஸோ அதனால் அவனுக்கு ஃபஸ்ட்டில் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எங்களோடதும் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு எல்லாருமே கிளம்பியாச்சு ஸோ இந்த டே வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ரொம்ப வந்து ஆக்டிவாகவும் அதே நேரம் ரொம்ப ஒரு ரிலாக்ஸிங்காக எந்த டென்ஷனுமே இல்லாமல் ஹெல்த்தியாக ஒரு ஃபுல் ஃபில்லிங்காக பசங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு நம்ம ஒரு மனிதரைவோடு வந்து அன்னைக்கு காலையில் வந்து வேலைக்கு எல்லாருமே கிளம்பியாச்சு பசங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பிளாக்ல பார்க்குறதுக்கு